हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी वो चिकन और तन्नी कोलंब मारी वेपो अवे स्पून सोम्बु अदक्कप्पुरम स्पून धनिया पोट्टिरुक्केन और स्पून वो मिलगु और स्पून वो जीरकम इदेल्लात्तैयुमे नल्ला फाइन पौडर वो नम्म अरच्चि एडुत्तुक्कणुम रेंडु काञ्चि मिलगाय अदक्कप्पुरम आरुल इरुन्दु एळु इदु वो बादाम वो पोट्टुक्कलाम सो इतमें ना वो फाइन पउडर वो नम्बर अरेचिड़को अरे वो तालिको इयिल ऊती कुछ सोबूर मूणु वंगयम ना वो वदकेंदे ना ड्रई अदकनिया वो पउडर पड़ी वेको अदक वो ग्रेवि वो रेडी पड़े वो मूणु वंगयम मूणु तक इंजी पूंड ना वो वदको ना वो वदंगण இந்த ஊர் சைடுலலாம் அந்த சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஸோ இப்போ தேவையான அளவு சிக்கன் வந்து ஒரு அரைக்கில் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வதக்கணும் இல்லையா பொடி பண்ணணும் இல்லையா அந்த பொடி இப்படி தான் இருக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் அந்த பொடியை ஏதோ ஆட் பண்ணிக்கணும் இதில் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வேறு எந்த காரமுமே சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இன்க்ரீடியனே ரொம்ப காரமாக இருக்கும் இதுக்கு வந்து ஸோ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி வந்து விட்டுக்கணும் இப்போ தண்ணி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டேங்க இப்போ வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டு கொதிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரே ஒரு விசில் வந்து விடலாம் சிக்கன் விட்டு எடுத்தாச்சு சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு இப்போ அது கடாய்க்கு மாற்றிக்கலாம் இப்போ கடாய்க்கு வந்து நான் மாற்றிட்டேன் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து சிக்கனில் ஒரு விதமான குழம்புங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மசாலா மட்டும்தான் நீங்கள் இதில் சேர்க்கணும் இது மட்டும்தான் இதுக்கு காரம் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கும் இந்த குழம்பு சுற்றியில் வந்து நீங்கள் ஆயில் விட்டுட்டு நல்லா வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா ஆயில் வந்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி குழம்பு வந்து ஓரளவு நல்லா தண்ணியாக இருக்குது எங்கள் வீட்டில் தண்ணி குழம்பு சாப்பிட மாட்டாங்க திக்காக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து திக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் இன்னும் தண்ணியாக சாப்பிடுவீங்க நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம் சில பேருக்கு தண்ணியாக சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சிக்கன் குழம்பு வந்து இந்த மாதிரி எந்த விதமான மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் வைக்கும்போது வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் வாசனை வீடு ஃபுல்லாக வருதுங்க எல்லாருமே கேட்டாங்க உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு அந்தளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு இதுவும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் புது புது டிஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலை பார்த்துட்டு அண்ட் என்னோடய வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்களேன் Thank you friends bye நாளைக்கு வேற நியூஸ் உங்களுக்கு